ஹாய் வியூவர்ஸ், டைனோசரோட இனமே இந்த பூமியிலேருந்து அழிஞ்சு போயிட்டு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, சில வகை டைனோசர்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இருக்கக்கூடிய பறவைகளாக மாறி இருக்கு. ஆமாங்க, இப்போ இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாத்துக்குமே மூதாதையர்கள் பார்த்தீங்கன்னா டைனோசர்கள் தான். ஓகே, கடந்த 2013 பிரேசிலில் ஒரு ஹார்பரில் வந்து போலீஸ் ரைட் பண்ணியிருக்கு. அந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 மேற்பட்ட கடத்தப்பட்ட ஃபாசில்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. அதில் நிறைய டைனோசர்களோட ஃபாசில்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா டெராசார்னு அழைக்கக்கூடிய இந்த பறக்கிற டைனோசரோட ஃபாசிலையும் கண்டெடுத்தாங்க. இந்த ஃபாசிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனோசரோட தலை வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த டைனோசரை ஆராயும் போது, இந்த டைனோசரோட தலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதால இதால் ரொம்ப தூரம் பறக்க முடியாது, ஸோ இதை வந்து பறக்கிறத விட நடக்கிறதுக்கு தான் அதிகமாக ப்ரெஃபர் பண்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜுராசிக் பார்க் படங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக ஜுராசிக் பார்க் டொமினியன் அப்படின்ட்டு ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கை இருக்கக்கூடிய ஒரு டைனோசரை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெக்கைகள் இருந்தும் நடக்கிற இந்த மாதிரி டைனோசர்கள் வந்து டைனோசர்கள் பற்றின நம்மளோட புரிதலை வந்து அப்படியே புரட்டி போடுற விதமாக இருக்கிறதா சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.